பிரான்சின் தேசிய விமான சேவையான ஏர் பிரான்ஸ் மீண்டும் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையில் ஐந்தாவது பெரிய சுற்றுலா மூல சந்தையாக பிரான்ஸ் திகழ்கிறது. அதற்கமைய 1980 முதல் முறையாக கொழும்புக்கு அதன் விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலேயே 35 வருடங்களின் பின்னர் மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையம் வரை தமது சேவையை விஸ்தரிக்க இருப்பதாக ஏர் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக ஏர் பிரான்ஸ் விமான சேவை குறிப்பிட்டிருக்கிறது. வாரத்துக்கு 3 கொழும்பு வரை இந்த பயணங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இந்த விமான சேவைகள் ஆரம்பிப்பதன் ஊடாக பயண மற்றும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் அதேவேளையில் இலங்கைக்கு மிகப்பெரும் நன்மைகள் கிடைக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று வானில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் பற்றாக்குறையை சந்தித்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கிறது. லண்டனில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் நோக்கி கடந்த 6 பயணித்த JUL 504 என்ற விமானம் குவைத்தில் தரையிறங்கியதாக குறித்த விமான நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் குறித்த விமானத்தில் போதிய அளவு எரிபொருள் இருந்ததாகவும் முன் பாதுகாப்பு நடவடிக்கையாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தொழில்நுட்ப தரிப்பிடத்தில் தரையிறக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கிறது.